Welcome to Tamil CAD Solution. In the video, we will talk about sketch based on future. We will rib option. So, first, we will draw the profiles in the profile. First, drop. So, rib option. Over software, there are names. So, rib option. SOLIDWORKS and Creola name. Sweep. ஒரு பாத்தை பேஸ் பண்ணி உன்னுடைய ப்ரொஃபைல் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ பேசிக்காக இதை எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பைப் லைன்ஸ்லாம் ஈஸியாக ட்ரா பண்ணலாம். ஸோ அது மாதிரி இருக்கிற ஆப்ஷனுக்கு இந்த ஸ்வீப் ஆப்ஷனை யூஸ் பண்ணுவாங்க நார்மலாக. ஓகே, தென் டபுள் டைம் எஸ்கேப் கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு ப்ரொஃபைல்ஸ் இருக்குது, அதாவது இதுதான் என்னுடைய கைட்லைன். ஓகே, ஸோ எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துக்குங்க. இதில் இதுதான் என்னுடைய பாத். இந்த பாத்தில் எனக்கு ஃபார்ம் ஆக போகிற ப்ரொஃபைலை வந்து நான் இப்போ ட்ரா பண்ணணும். ஸோ அதை ட்ரா பண்ணுறதுக்கு முன்னே ரெஃபரன்ஸ் ஜாமெண்ட்ரி அப்படின்ற ஆப்ஷனில் பிளேன் இருக்கும். ஓகே, ஸோ பிளேன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் இந்த கர்வில் இந்த என் பாயிண்டில் எனக்கு ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு அந்த கர்வை செலக்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் அந்த என் பாயிண்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு பிளேன் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதாவது நார்மல் டூ அப்படின்ற ஆப்ஷன் நம்ம இதில் போய் செட் பண்ணிட்டு கூட நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா, அதாவது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக ப்ராப்பராக இருக்கும். ஓகே, தென் ஓகே கொடுத்துக்குங்க. இப்போது அந்த பிளேன் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டில் வந்து எனக்கு அந்த எக்ஸ் ஒய் டைரக்ஷனை வந்து பிளேஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் தான் பொசிஷன் ஸ்கெட்ச்னா என்னென்னா நம்மளுக்கு எங்கே வேணுமோ கரெக்டாக அந்த பொசிஷன் ஸ்கெட்சை நம்ம ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து ப்ரொஜெக்ஷன் பாயிண்ட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்ஒய் வந்து இங்கே பிளேஸ் ஆகிடும். ஸோ இந்த எக்ஸ்ஒய் டைரக்ஷனையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எச் டைரக்ஷன் ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு இதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அலைன் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போது அந்த ப்ரொஃபைலை நம்ம வரைஞ்சிக்கலாம். என்ன ப்ரொஃபைல் வேணுமோ அந்த ப்ரொஃபைலை இங்கே ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். தென் எக்ஸிட் ஸ்கெட்ச். இப்போ போயிட்டு ரிப், அதாவது ஸ்வீப். இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ஸ்வீப். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபைல் வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிடுச்சு. அந்த சென்டர் கர்வை வந்து நீங்கள் தான் செலக்ட் பண்ணும். ஸோ இதுதான் என்னோட சென்டர் கர்வ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்வீப் ஆகிருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து இங்கே தெரியுது. தென் ப்ரிவியூ பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ நான் என்ன டயாமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் கொடுத்தனோ அந்த டயாமீட்டருக்கு ஃபுல்லாகவே எனக்கு சென்டர் லைனில் அந்த பாத்தை பேஸ் பண்ணி எனக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ஸ்வீப் ஆப்ஷன். ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். ஃபார்ம் ஆயிருக்கா? கண்ட்ரோல் சார் கொடுத்துக்கிறேன். தென் அகைன் சேம் ஆப்ஷன் பண்ணலாம். அதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்கு. ஸோ அதை சொல்லி கொடுக்கறதுக்காக தான். பிளேன் த என் பாயிண்ட், தென் ஓகே. பிளேனை செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன் ஸ்கெட்சை நான் யூஸ் பண்ணல, அதனால் எனக்கு அந்த ஆக்சிஸ் கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து இங்கே காட்டல. ஸோ அது பிரச்சனை இல்லை, நம்ம எப்படி வேணாலும் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கரெக்டான என் பாயிண்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த ரெக்டாங்கிளில் ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ ரெக்டாங்கிள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டைமென்ஷன்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு இந்த என் பாயிண்ட்டுக்கும் இங்கே இருக்க பாயிண்ட்டுக்கும் ரைட் கிளிக் கொடுத்து கோயின்சைட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டைமென்ஷன்ஸ் கொடுத்து அந்த ரெக்டாங்கிளோட டைமென்ஷன்ஸை லாக் பண்ணிக்க முடியும். ஓகே, தென் எக்ஸிட் ஸ்கெட்ச் போய்க்கலாம். இப்போ போயிட்டு ரிப் ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணியாச்சு, பாத். ஸோ இதில் வந்து எனக்கு திக்னஸில் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ண போகிறேன். அதாவது இப்போ சாலிடாக இருக்குது எனக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா? சாலிடாக இருக்குது. ஸோ திக்னஸை நான் ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னா திக்கன் ப்ரொஃபைலை நம்ம எனேபிள் பண்ணிடணும். ஸோ நார்மலாக நான் எக்ஸ்ட்ரூட் அப்படின்ற ஆப்ஷனை சொல்லி கொடுத்தது தான். ஸோ திக்கன் ஒன்னா இன்சைடில் எனக்கு ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ திக்கன் டூனா அவுட் சைடில் எனக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, இதில் நியூட்ரல் ஃபைபர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு அப்படின்னா உங்களுக்கு அந்த நியூட்ரல் ஃபைபர்னால் அந்த பாத்தில் கரெக்டாக உங்களுக்கு, அதாவது சென்ட்ரலில் உங்களுடைய என்ன சொல்கிறது, சென்ட்ரலில் உங்களுடைய ஸ்கெட்ச் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி 10 mm ஆர் 1 mm கொடுத்ததுன்னா 0.5 இன்னர்லையும் 0.5 அவுட்டர்லையும் எனக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ மெர்ஜர் என்ட்ரை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ மெர்ஜர் ரிப்ஸ் அண்டு எண்டு, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இதையும் நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே இருக்கிற ரெண்டு ஆப்ஷனையும் இப்போ சொல்கிறேன். ஓகே, இது வந்து இன்னொரு டைப் திக்கனை ஃபார்ம் பண்ணி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன்.
okay, then again control z இங்க இருக்க அந்த profile மட்டும் கொஞ்சம் edit பண்ணிக்கலாம், அதாவது path exit sketch இந்த plane select பண்ணி சின்னதா ஒரு sketch வரைஞ்சிக்கிறேன். Then exit sketch pad limit 1 limit 2 நான் increase பண்ணிட்டேன். அதே மாதிரி same அதே plane select பண்ணிட்டு sketch then profile வரைஞ்சிக்கலாம். so இங்க rectangle என்ன profile வேணா வரையலாம், so அத பத்தி பிரச்சனை கிடையாது. இதையும் அப்படியே pad பண்ணிக்கலாம். then okay, இப்ப போயிட்டு ஆல்ரெடி வரைஞ்சிருக்க அந்த profile and path இருக்கு. so டைரக்டா நான் sweep ஆப்ஷனுக்கு போறேன், அதாவது rib ஆப்ஷனுக்கு போறேன். இவருடைய profile கேக்குது, அந்த rectangle select பண்ணலாம். then path, so இதுதான் என்னுடைய path. இதுல merge ends அதாவது thicken ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் merge ends தரலாம். நியூட்ரல் ஃபைபர் தென் merge ends. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெர்ஜர் ரிப்ஸ் எண்ட் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெர்ஜ் எண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ எக்ஸஸாக அன்வான்ட் மெட்டல் அதாவது மெட்டலே இல்லாத இடத்துல அந்த பாத்தே எனக்கு ஃபார்ம் பண்ணல, ஆனால் என்னுடைய ஆப்ஜெக்ட் கரெக்டாக அதில் போய் டச் ஆகணும் அப்படின்னா, ஸோ மெர்ஜர் ரிப்ஸ் எண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெர்ஜ் எண்ட்ஸ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு அட்டாச் ஆகிடும். ஸோ அதுக்கு இன்னரில் கரெக்டாக போய் அட்டாச் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் ரிப். ஸோ இங்க இருக்கிற ஆப்ஷன்ல அந்த ரிப் ஆப்ஷன்ல எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.